பெருநாள் தொழுகையின் தக்பீர்கள் எத்தனை என்று கேட்கிறார்கள். நோன்பு பெருநாள், ஹஜ் பெருநாள் ஆகிய தொழுகைகள் இரண்டு ரக்காத்துக்களை கொண்டவை. ஒவ்வொரு ரக்காத்திலும் எத்தனை தக்பீர்கள் சொல்ல வேண்டும் என்பதை பொறுத்தவரையில் ஹதீஸ்களின் அடிப்படையில் இமாம்கள் மத்தியிலே இரண்டு கருத்துக்கள் காணப்படுகின்றன. முதலாவது கருத்து, தக்பீரத்துல் இஹ்ராமோடு சேர்த்து ஏழு தக்பீர்கள். முதல் அல்லாஹு அக்பர் என்று நம்ம கட்டுகிற தக்பீரத்துல் இஹ்ராமோடு சேர்த்து ஏழு தக்பீர்களும், பிறகு இரண்டாவது ரக்காத்தில் சுஜூதிலிருந்து நிலைக்கு வரும்போது அல்லாஹு அக்பர் என்று சொல்வதோடு சேர்த்து ஆறு தக்பீர்களும் கட்ட வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த கருத்தை இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா, அதே போல் ஹம்பலி மதுஹபைச் சேர்ந்த உலமாக்கள், இமாம் இப்னு தைமியா போன்றவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இரண்டாவது கருத்து என்னவென்றால், அல்லாஹு அக்பர் என்று முதலாவது ரக்காத்தில் தக்பீர் கட்டிய பிறகு ஏழு தக்பீர்கள், அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டிய பிறகு ஏழு தக்பீர்கள், இரண்டாவது ரக்காத்தில் சுஜூதிலிருந்து வந்து அல்லாஹு அக்பர் என்று சொன்னதற்கு பிறகு ஐந்து தக்பீர்கள் என்பது. அப்போ இரண்டு கருத்துக்களிலும் இரண்டாவது ரக்காத்தில் ஆறு தக்பீர்கள் என்பது பிரச்சனை இல்லாதது. ஆனால் முதலாவது ரக்காத்தில் ஏழு தக்பீர்களா அல்லது எட்டு தக்பீர்களா என்ற கருத்து வேறுபாடு இருக்கிறது. இதை பற்றி ஷேக் ஹுசைமின் ரஹ்மஹுல்லா அவர்கள் இந்த இரண்டு கருத்துக்களையும் ஆதாரங்களின் அடிப்படையில் ஆய்வு செய்துவிட்டு சொல்கிறார்கள், இந்த இரண்டில் எதை பின்பற்றினாலும் பிரச்சனை இல்லை என்று சொல்கிறார்கள். எனவே உங்களுடைய ஊரில் என்ன நடைமுறை இருக்கிறதோ, ஏழு சொன்னால் ஏழு சொல்லிக்கொள்ளுங்கள், அல்லது எட்டு என்றால் எட்டை நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்கள், அது பிரச்சனையான ஒரு விஷயம் அல்ல. ரெண்டுக்கும் ஆதாரங்கள் இருக்கின்றன. வல்லாஹு தஆலா ஆலம்.